காய்ஸ் டே 4 ஆ 5 ஆ பண்ணிக்கி எத்தனை நாள் போகுதுன்னே எனக்கு தெரியல. கால் போறது தெரியல. 4 டே 5. ஆமா 5 4 நேத்து டிராவலே போயிருச்சு. ஓகே, இன்னைக்கு டே 5. நாங்க இன்னைக்கு காலையிலே சைட் சீயிங் வெளியில லோக்கல் ட்ரிப் போலான்னு கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஒஸ்ட் ஒஸ்ட் ஒஸ்ட். நாங்க 8:30 சொல்லியிருந்தோம், 8:30 கீழே வந்து உட்காந்து எங்களுக்கு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. பிரெட்டையும் ஆம்லேட்டே வச்சு ஓட்டிடலாம்னு ஒரு கணக்குல எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க. செம்ம கண்ணில் ஆளு பரத்தான்னு ஒன்று, ஒரு மத ஸ்பீக்கர் பாக்கெட் 1 ரூபா பாக்கெட் கொடுத்தாங்க, அதை வச்சு சாப்பிட்டு அரகுரை வயிறோடு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டோம், வாங்க நம்ம போகலாம். இப்போ நல்லா புதுசாக எக்ஸைட்டான பிளேசஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க, எங்கே போகிறோம்? கேபிள் கார் தானே, அது என்ன எக்ஸைட்டிவா? சல்லி சல்லியான ஒரு கிட்டிக்கலடா. ஆமாம், அங்கே கிடைக்கல, இங்கே கேபிள் கார் பார்க்க போகிறோம். வாங்க வாங்க. லால் பஜார். லால் பஜார், லால் பஜார். ஓகே, லால் பஜார் 1 பிக் பில்டிங். ஓகே, இன்சைட் ஏரியா இட்ஸ் மார்க்கெட், லால் மார்க்கெட். ஓகே. சொல்லுமா எங்க நம்ம போறோம்? கேபிள் காருக்கு அடியில போய் மண்ண தொட்டு கவிட்டு வேலை வந்தோம். அது கம்பிடா, எங்க இருக்குது? ஆமா, அதுதான் ரோப்பு காரு. நீ போய் அதுலயே ஏறிக்க போ, அதுக்கு தெரிஞ்சுட்டு வேணும்னே சொன்னது. போ, அதுல போய் ஏறிக்க போ. ரோப் கார் வந்தாச்சு. இவ்வளவுதானா? ரொம்ப தூரம் இல்லைல்ல. அதனால கையில என்னோட சன்கிளாஸ். போலாம் அப்பா, உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா? இல்லையே, குயின்ஸ்லாண்ட்ல போயிருக்கேன். அப்படியா? நான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். அதுல இவ்வளவு பெருசு இல்ல, சின்னதுதான். ஜாலியா இருக்குமா? ஆ, யாருக்கு தெரியும் பாப்ப. இந்த ராட்ல என்ன பலம், என்ன பலம், ஐயோ என்ன பலம், என்ன பலம், என்ன பலம், என்ன பலம். டவுன் பஸ் மாதிரி இருக்கு. ஜெயின் போயிட்டு வருமா? ஜெயின் போயிட்டு வரோம். ஹாய் ஹாய், அதிக காணோம். எப்படி போகும்? அனௌன்ஸ்மெண்ட் ஹிந்தில பண்றாங்க, தெரியுதா என்னன்னு? நான் சொல்றேன் சொல்லு. அந்த அளவுக்குலாம் தெரியாதுப்பா. கீழே விழுந்தா கம்பெனி பொறுப்பு இல்ல. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து நீ சொல்ல தெரிஞ்ச மாதிரி. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு டீ காபி போனோம்ல அந்த கடைக்கு. இப்படி உள்ள வச்சு எடுக்கலாம்ல செல்ஃபி? பயமா இருக்கு, போன வெளிய கொண்டு போறீங்க. பயப்படாதீங்க, நான் டியூ கட்டி முடிக்கல ராஜா. அப்படியா? பிரெக்னன்ட்டா இருக்கனால எனக்கு பயமா இருக்கு. என்ன
இருக்குது இருக்குன்னா கருக்குன்னோ இங்க ஓரளவுக்கு சில்லஸ் இருக்குல்ல நீ கண்ணு முடிக்கவா ஏய் ரொம்ப நடிக்காதவா ஒண்ணும் பயமலா இல்ல காது அடைக்கல உனக்கு என்ன அடைக்கல அம்மா குளிக்கலனா அப்படி தான் இருக்கும் நீ பயப்படவே இல்ல கொஞ்சம் கூட நீ இந்த பக்கம் ஒரு ஆமா இங்க இருந்து அதுல வர இங்க டிராப் பண்ணிடுவாங்க இப்ப நம்பளே வா இல்ல இல்ல திருப்பி போய் அங்கதான் இருக்கும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இறங்கி ஸ்டெப்ஸ்ல போறாங்க நம்ம மட்டும் சொகுசா லிஃப்ட்ல போறோம் ரிட்டர்ன் போகும்போது 7 மாசத்துக்கு தான் அதுக்கப்புறம் அடிச்சு தரச்சு பிரெக்னன்ட் வயிற கமிச்சே இல்ல அட்லி காரியம் சச்சிரும் இது குட்டி தான் இந்த குட்டி வந்துட்டா வாங்க எக்ஸிட் எல்லா கடையிலயும் ஸ்டாப் போடுறீங்க அப்புறம் எந்த பிளேஸும் போலகில நீட்டு இருக்கீங்க தண்ணி தாகம் ஆயிடுச்சுப்பா ஃபேன்டாவா ஏ ஃபேன்டாவே குடிச்சிட்டு இருக்க வித்தவுட் ஐஸ் ஒன் ஃபேன்டா வித்தவுட் ஐஸ் டின்னா அதெல்லாம் வேண்டாம் நோ 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 டின் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வச்சுக்க முடியாது அது ஆமா ஒன் ஃபேன்டா பர்ஸ் எடுத்து கொடு ஹவ் மச் 20 பர்ஸ் எங்க கேஷ் நீ தான கேஷ் பர்ஸ்ன்ற டைரி மில்க் வேணுமா எனக்கா சாக்லேட்லாம் வேணாம் வாமிட் வரும் எனக்கு தருவீங்களா மாட்டீங்களா அது எனக்கே ஒரு மடை கொடுத்தது பெருசு போங்க போங்க நெக்ஸ்ட் ஏ எங்க பாரு அவர் ரன்பீர் சிங் மாதிரி இருக்காரு நான் தான் நினைச்சேன் ரன்பீர் சிங் மாதிரி தான போங்க போங்க நெக்ஸ்ட் அம்மா வண்டி எங்க நிக்குது இருக்கறா ஓ இது கேபிள் கார் நல்லா இருந்துச்சா வந்தமா 10 நிமிஷம் நின்றமா லைன்ல ஆமா சல்லுன்னு எடுத்து போச்சா சல்லுன்னு கொண்டு இறக்கி விட்டுச்சா முடிஞ்சிச்சு இந்த டார்ஜிலிங்ல லைன்ல நிக்க வச்சு சாவடிச்சு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு கட்ட வேண்டிய உருட்டின மாதிரி ஒரு டிக்கெட் இருக்குங்க அது என்ன ஹில்ஸ்ல கூட்டு போவாங்க பனியெல்லாம் இருக்கும் சிட்டில போகுது சிட்டி டூர் மாதிரி இருக்கு ஓகே வாங்க போலாம் எவ்வளவு 25 பர் பர்சன் இது வந்து மியூசியம் அதோட அந்த இன்ஸ்டிடியூட்ன்றாங்க டிபெத்தியாலஜியோட இன்ஸ்டிடியூட் படிக்கிறவங்களோடது இங்க சிக்கிமோட கல்ச்சர் பத்தி நிறைய இருக்குன்றாங்க சரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நல்ல வாசனை பேசிட்டு போறாங்க ஏன்னா இந்த மரத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க ஊர்லயே எடுத்துருக்கலாம் மேடம் எதுக்குற வராங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இது என்னது குரு பத்மசம்பவா நம்ம ஊர் சித்தர் மாதிரி போல இவரு ஷூ இங்கே கழட்டி வச்சுட்டு போகணுமா ஆமாம் கழட்டி வைங்க போங்க வாங்க ஊஷூ கலட்டில் ஆ ஊஷூ கலட்டில் கட்டணுமா ஆ ஐயோ டிக்கெட்ஸ் எங்கேயோ வச்சுருங்கன்றாங்க எங்கே வைக்கணுமா ஊருக்குள்ளெல்லாம் ஷூ அங்கே அங்கத்துக்கு போட்டிருந்தாங்களா அந்த மொனாஸ்ட்ரியில் இங்கே எல்லோரும் ஒழுக்கமாக கழட்டி சாக்ஸ் கூட போடலாமல சாக்ஸ் போடலாம் போடலாம் எங்கே உங்கள் ஷூலாம் அந்த லாஸ்ட் லாஸ்ட் நம்ம ஊருக்காரன்றது கரெக்டாக நிரூபிக்கிறல்ல ஏன் கரெக்டாக ஒரு ஓரமாக வச்சுட்டு செருப்பு திட்டிடுவாங்கல்ல இந்த ஊர்லேயுமே ஆத்திரல டே ஆமாம் தமிழ் தான் நீங்கள் தமிழ் சூப்பர் ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க நெக்ஸ்ட் செகண்ட் டே சாரா தேங்க்யூ பை ஹாவ் நைஸ் டே ஸோ எஸ் நாங்கள் உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அண்ட் இங்கே உள்ள கேமரா அலோட் கிடையாது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அவங்களோட அந்த கல்ச்சர் அதை வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்றது ரெஸ்ட்ரிக்டன்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ உள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமோட பழைய கலாச்சாரம் அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம் அந்த அந்த ரூபா அது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு நல்ல பேப்பர் மாதிரி அந்த அவங்கள்ட்ட இருந்த கேமராஸு கேமரா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அப்போ உள்ள கேமரா லென்சஸோட இதெல்லாம் நம்ம லைவில் பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட கலாச்சாரம் அதாவது இவங்களை கொஞ்சம் வந்து புத்தர் கும்பிட்றதுனால பிளட்டுக்கு அகேன்ஸ்டாக தானே இருப்பாங்க
பாரு அதெல்லாம் இல்லாமல் மனிதவோட மண்டவோட ஸ்கல் வந்து வச்சு அதை ஒரு செரிமனிஸ்க்கு வந்து கும்பிடுறாங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பிளட்டுக்கு அகேன்ஸ்ட் நாங்கள் வந்து சமாதானமாக தான் இருப்போம், பொறுமையாக தான் வாழுவோன்ற மாதிரி இருக்கிற கல்ச்சர்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 15 to 30 minutes நீங்கள் சூப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க யூஸ் பண்ண ஹேட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, தோடு, லேடிஸ்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாங்க, அது மாதிரி ஒரு என்டையர் எல்லா கல்ச்சரையுமே உள்ளே வச்சு காமிச்சிருக்காங்க. 15 to 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். இங்கேயும் அதே மாதிரி ஷாப்பு தான். ஆத்வி கேட்டா அந்த இது இருந்துச்சு ட்ரெஸ்ஸு, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி வாங்குவோமா வெளியில பாப்போமா, அந்த மாதிரி வெளிய கிடைக்கலனா இந்த மாடல் வேணும்னு வெளிய கிடைக்கலனா சரி ஓகே பாப்போம். அது ட்ரெடிஷனல் Dress ஆ இது வேற பாப்பலாம். வாங்கியாச்சா பா? ம், வாங்கியாச்சு. 650 பயங்கரமான ரேட்டு. பட் இவன் வந்து கேட்டான் இந்த ஊரு ட்ரெடிஷனல் Dress அப்படியே அன்னைக்கு எங்க பா போட போற பண்ணி பார்த்தோம்ல அன்னைக்கு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கி தான் மம்மின்னு கேட்டான். சரி இது நம்ம ஊரில் போட்டாலும் சிரிக்கிற மாதிரி இருக்காது, குர்த்தி மாதிரி ஆயிரும். கீழே அவனுக்கு ஒயிட் பேண்ட் குர்த்தி செட் இருக்கு, அது போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதி ஹாப்பியா? அவனுக்கு மம்மி வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேவா போலாம். ஏமாத்தாதி, 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க.